அதில் இருந்து அவர் இன்னமும் தன்னை வளர்த்துக் கொள்வாராய் என்றார். ஹராமானவிலிருந்து முழுமையாக தன்னை பாதுகாத்துக் கொள்வாராய் என்றார். உணவிலிருந்து, உடையிலிருந்து, இடத்திலிருந்து, சிந்தனையிலிருந்து, சகலவற்றிலிருந்து தன்னுடைய மனதை அவர் ஹராமிலிருந்து பாதுகாத்தால் அப்பொழுது அவர் இந்த உலகத்தினுடைய பற்றை மட்டும் ஒதுங்கி உணவாசை பொருளாசையில் இருந்து ஒதுங்கி இருந்து தன்னுடைய நஷ்டைய உணர்வுக்கு மாற்றமாக செயல்படுகிறபோதும் அவர் சுகுதென்ற பகுதிக்குள் செல்கிறார். தன்னுடைய அமல்களை எல்லாம் கடமைக்காக அல்லாமல் அதை ஒழுங்குபடுத்தி அழகுபடுத்துகின்ற காரியத்தில் ஈடுபடுவார்களாக இருந்தால் சாதிகங்கள் பகுதிக்குள் செல்வார். ஒரு மனிதன் அல்லாஹ்வை அவன் சந்திக்க வேண்டும் என்று ஆசை வைத்தால் அவன் செய்ய வேண்டிய காரியங்களில் சிறப்பான காரியம் என்ன? பல்யாமல் அமலன் சாலிஹா. அவர் சாலிஹான அமல்களை செய்ய வேண்டும். சாலிஹான அமல்கள் என்றால் அமல்களுக்கான ஒவ்வொரு பகுதியும் உள்ளும் வழியும் ஒழுங்காகவே சமநிலையாக வசினாக மீசானாக எல்லையை தாண்டாததாக இருக்க வேண்டும். உதாரணத்துக்கு தொழுகை எடுத்துக் கொள்வோம். கருதுகளை பேணி செய்தால் கடமை நிறைவேறும். அவர் சுண்ணத்தையும் முழுமையாக செய்யப்படும் அங்கு அந்த அமல் அழகாக மாறும். ஒரு அமலை அழகாக ஆக்குவது நாயகம் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுண்ணத்தாகும். நாயகம் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுண்ணத் என்கின்ற பொழுது அது வெளிப்படை மாத்திரமல்ல அகநிலையும் கூட. ஒரு மனிதன் தொழுகிறான், அவன் எதையெல்லாம் மனதை நிறைவேற்றுகிறாரோ அவன் தொழுகை நிறைவேறும். ஆனால் நாயகம் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுண்ணத் என்னவென்றால் அவருடைய கல்பு அல்லாஹ்வின் பக்கம் ஒட்டு மொத்தமாக திரும்புகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொழுதால் அவருடைய கல்பிலிருந்து ஒரு சக்தி தண்ணி குடிக்கிறவர்கள் எப்படி இறைச்சல் வருமோ அதே மாதிரி வரும். இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தொழுகை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னத். ஆக பெருமானார் ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த சுன்னத்தை உள்ளும் புறமும் பின்பற்றுகிறவர்கள், ஒழுக்கத்தை பின்பற்றுகிறவர்கள், அல்லாஹ் முன்னால் இருப்பதாக கற்பனை பண்ணிக்கொண்டு ஒழுக்கத்தோடு காரியங்களை ஆக்குகிறவர்கள், அவருக்காக இதற்காக என்று இல்லாமல் அல்லாஹ்வுக்காக என்று ஒரு காரியத்தை ஆக்குகின்றவர்கள், ஒரு காரியத்தில் உறுதியோடு இருக்கிறவர்கள், சூரியனை வலது கையில் சந்திரனை இடது கையில் தந்தாலும் என் கொள்கை விட மாட்டேன் என்பதுதான் அஸ்திகாமா. அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னத். ரசூலுல்லாஹி